நமக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வீட்டுக்கு போய் அவங்க தோட்டத்தில் இருந்த மூலிகைகளை கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்துட்டேன். இந்த நண்டுக்குட்டி வந்தியத்தேவனையும் கூட்டிகிட்டு போயிருந்ததுனால நிறைய மூலிகைகள் பறிக்க முடியல. ஏன்னா அவனும் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அவனையும் சமாளிச்சுக்கிட்டு இந்த மூலிகைகளையும் பறிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால கொஞ்சம் மட்டும் மூலிகைகள் இன்றைக்கி பறிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள், அதுக்குள்ளே சார் கேட்டு திறந்துருக்கோம், உடனே வெளியில் கிளம்பிட்டார். அவர் போய் ஃபஸ்ட்டு உள்ளே தூக்கிட்டு வந்து போட்டு கேட்டை சாத்திடலாம். கேட்டு திறந்துருந்தாலே போதும், அவர் மட்டுக்கு வெளியில் கிளம்பிடுவார். அவனை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டு நம்ம மூலிகைகள் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து செக்ரிகேட் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னென்ன மூலிகையெல்லாம் நமக்கு கிடச்சிதுன்னா, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அப்புறம் கொஞ்சம் வேப்பலை. இது மூணு மூலிகையுமே நமக்கு இன்றைக்கி கிடச்சிது. ஏற்கனவே கட்டில் வந்து அருகம்புல், கொஞ்சம் செம்பருத்தி பூ, பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் காய வச்சுருக்கேன். அது கூடவே இன்றைக்கி நம்ம பறிச்சிட்டு வந்த மூலிகைகளையும் கொஞ்சம் ஓரமாக போட்டு காய வச்சுக்கலாம். அருகம்புல் ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. அதை பற்றின பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி அருகம்புல்ல சொல்லாமல் செம்பருத்தி இலைகள் நம்ம ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். செம்பருத்தி இலைகளில் விட்டமின் சி நிறைய இருக்குது. விட்டமின் சி பொதுவாக ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இளமையை அப்படியே பிடிச்சி வச்சுக்கோம், முதுமை அடைய விடாது அப்படிங்கிறதுனால விட்டமின் சி இருக்கிற ஆரஞ்சை ஸ்கின் கேர் ப்ராடக்டில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். சேம் அதே தான், விட்டமின் சி இருக்கிற இந்த செம்பருத்தி இலைகளை நம்ம தலைக்கு ரெகுலராக பயன்படுத்தும் பொழுது இளநரைகளை அது கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடும். இளநரைகள் நல்லா கண்ட்ரோல் ஆகும். முடி நல்லா பவுன்சியாக காட்டுறதுக்கு செம்பருத்தி இலைகள் பயன்படுத்தலாம். செம்பருத்தி இலைகளில் இருக்கிற ஒரே நெகட்டிவ் என்ன அப்படின்னா, முடியை கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக்கிடும். இது அப்ளை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக குழகுழன்னு இருக்கும். ஆனால் இது நம்ம தனியாக வெறும் செம்பருத்தி இலையை மட்டும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முடியை அது கொஞ்சம் ட்ரை ஆக்கும். ஸோ அது கூட நம்ம எல்எல்எஸ் ஹர்ப்ஸில் இருக்கக்கூடிய மற்ற மூலிகைகளையும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது செம்பருத்தி இலையோட அந்த ட்ரைனஸ்ஸுங்கிறது சுத்தமாக இல்லாமல் மற்ற மூலிகைகளோட சாஃப்ட்னஸ் கிடைச்சிரும். செம்பருத்தியோடைய பாசிட்டிவ் குணங்களான விட்டமின் சி நம்ம ஹேருக்கு நல்லா கிடைக்கும். ஸோ முடி நல்லா கருப்பாகவே இருக்கும், நல்லா பவுன்சியாக இருக்கும். செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலைகள் ரெண்டுலையுமே முடிக்கு தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. தொடர்ந்து இந்த நம்ம எல்எல்எஸ் ஹேர் பேக் யூஸ் பண்ணாலே போதும், இது கூட இருக்கிற மற்ற மூலிகைகளோட பெனிஃபிட்ஸையும் சேர்த்து முடிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களுமே இந்த எல்எல்எஸ் ஹேர் பேக் மூலமாக நமக்கு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி இலைகளை கொதிக்க வச்சு, தண்ணியோட சேர்த்து கொதிக்க வச்சு அதை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு தேநீராக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம உள்ளுக்கும் கிடைக்கும், இளமையாக இருக்கலாம். இலைகள் மட்டும் இல்லை, பூக்களையுமே நம்ம அதே மாதிரி கொதிக்க வச்சு குடிக்கலாம். செம்பருத்தி பூ வெறுமனே குடிக்கும்போது டேஸ்ட் ஒரு சிலருக்கு பிடிக்கல அப்படின்னா செம்பருத்தி பூவோட கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு குடித்தா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு நாள் மிளகு தட்டி போட்டு குடிக்கலாம். இது மாதிரி செம்பருத்தி பூக்களை நம்ம இன்டேக்காக நிறைய எடுத்துக்கும் பொழுது உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்கும், இளமையாக இருக்கலாம், ஸ்கின்னு நல்லா க்ளோவிங்காக இருக்கும். இந்த செம்பருத்தி பூ கஷாயத்தை டெய்லி குடிக்கலாமா அப்படின்னு கேட்டால், நான் டெய்லி எதையுமே ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். எல்லாமே கொஞ்சம் கேப் விட்டு தான் நம்ம எதாக இருந்தாலும் செய்யணும். வீக்லி ஒன்ஸ், 10 days once, இல்லைனா மந்த்லி த்ரைஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். எதையுமே டெய்லி ஃபாலோ பண்ணாதீங்க. ஷெடியூல் ஒன்று போட்டுக்கோங்க, எப்பப்பெல்லாம் செம்பருத்தி பூ கஷாயம் குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டுக்கிட்டு அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள். செயற்கையை தவிர்ப்போம், இயற்கைக்கு வழிவிடுவோம்.